தாய்நாட்டை கடந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைவரும் பாஸ்போர்ட் பெறுவது அவசியம். பாஸ்போர்ட்களில் 4 விதமான பாஸ்போர்ட்கள் வழங்கப்படுகின்றன. குடிமக்கள் அனைவருக்கும் சாதாரண பாஸ்போர்ட் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட் வழங்கப்படும். பிரதமர், முதல்வர் போன்ற உயர்மட்ட தலைவர்களுக்கு டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்படும். வியாபார நிமித்தமாக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அபிஷியல் பாஸ்போர்ட் வழங்கப்படுகின்றன. பாஸ்போர்ட் பெறுவதற்கான ஆவணங்களாக இருப்பிட சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பிட சான்றிதழாக குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடிநீர் வரி, மின் கட்டண ரசீது, தொலைபேசி கட்டண ரசீது, வருமான வரி மதிப்பீட்டு சான்றிதழ் போன்றவற்றை இணைக்கலாம். பிறந்த நாளுக்கான ஆதாரமாக பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்களையோ, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை அல்லது பதிவுத்துறை வழங்கும் சான்றிதழ்களையோ ஆதாரமாக இணைக்கலாம். விண்ணப்பத்துடன் மேற்குறிப்பிட்ட 2 சான்றிதழ்களின் நகல்களின் 2 படிகளை இணைக்க வேண்டும். நேரடியாக பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறவர்கள் உண்மை சான்றிதழ்களை உடன் எடுத்து சென்றால் சமர்ப்பித்துள்ள நகல்களுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பார்கள். சொந்த ஊர் விட்டு வெளியூர் சென்று படிப்போர், விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் அப்பகுதியிலேயே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம், அல்லது பெற்றோர்கள் வசிக்கும் பகுதியிலும் விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு படிக்கும் இடத்தில் இருந்து விண்ணப்பிப்பவர்கள் தங்கி படிக்கும் இடத்தின் முகவரியை தற்போதைய முகவரியாக அளிக்க வேண்டும். அதற்கான ஆதாரத்தை அந்த கல்வி நிறுவன தலைவர் அல்லது முதல்வரிடம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். விண்ணப்பத்தில் இருப்பிட முகவரி தெளிவாக இருத்தல் வேண்டும். பொதுவாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அந்த அலுவலகத்திலிருந்து விண்ணப்பத்தை காவல்துறைக்கு அனுப்பி, நீங்கள் அப்பகுதியில்தான் வசிக்கிறீர்களா, நீங்கள் ஏதேனும் கிரிமினல் குற்றம் புரிந்தவரா, அப்படி ஏதும் குற்றங்கள் உங்கள் பெயரில் உள்ளனவா என உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள காவல் நிலையத்தில் இருந்து விசாரித்து நீங்கள் குற்றமற்றவர் என காவல்துறை அறிக்கை பெற்ற பிறகே பாஸ்போர்ட் வழங்கப்படும். 14 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க விரும்பினால் பெற்றோர்கள் பாஸ்போர்ட் இருப்பவராக இருந்தால் காவல்துறை அறிக்கை தேவைப்படாது. பொதுவாக சாதாரண பாஸ்போர்ட் பெற ரூபாய் 1500 செலுத்தினால் போதுமானது. ஆனால் அபிஷியல் பாஸ்போர்ட் பெற 2000 கட்டணம் செலுத்த வேண்டும். சிறுவர் சிறுமியர்களுக்கு பாஸ்போர்ட் கட்டணமாக ரூபாய் 1000 செலுத்தினால் போதும். பொதுவாக பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் செலுத்தி 30 நாட்களில் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டு விடுகின்றன. அவசரமாக வெளிநாடு செல்பவர்களுக்கு உதவியாக விரைந்து பாஸ்போர்ட் பெறவும் வகை இருக்கிறது. இதற்கு தட்கல் திட்டம் என்ற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சிறப்புரிமை அடிப்படையில் விரைந்து பாஸ்போர்ட் பெற முடியும். அவ்வாறு விரைந்து பாஸ்போர்ட் பெற விழைவோர் ரூபாய் 3000 கட்டணமாக செலுத்த வேண்டும். 3 ஆவணங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். பாஸ்போர்ட் பெற்றவர்கள் அதை 10 ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம். பிறகு புதுப்பித்து கொள்ள வேண்டும். இதற்கு ரூபாய் 1000 கட்டணம் செலுத்த வேண்டும். பாஸ்போர்ட் தொலைந்து போனால் காவல்துறையிடம் புகார் செய்து FIR பெற வேண்டும். அவர்கள் நான் ட்ரேசபிள் சான்றிதழ் தருவார்கள். அதை ஒப்படைத்தால் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வழங்கப்படும். இதற்கு ஆர்டினரிக்கு 2500 ரூபாய் மற்றும் தட்கலுக்கு 5000 ரூபாய் கட்டணம்.